எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதைகள் ஆயிரம். இன்னைக்கு நம்ம கதைகள் ஆயிரம் எபிசோட்ல என்ன ஸ்டோரி பேச போறோம்னு தம்ப்நெயிலையும் டைட்டிலும் வச்சு எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த ஸ்டோரியை நான் பேசுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அது என்னன்னா, எப்பவுமே எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நான் கொஞ்சம் அடம்பிடிப்பேன், அழவும் செய்வேன். அந்த டைம்ல எங்க அம்மா நீலி கண்ணீர் வடிக்காத, நீலி கண்ணீர் வடிக்காதன்னு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீலி கண்ணீர்னா என்ன அப்படின்னு நான் எங்க அம்மா கிட்ட கேட்கும் பொழுது அவங்க எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னாங்க. அந்த ஸ்டோரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ஸ்டோரியை ஏன் நம்ம கதைகள் ஆரம்பில் பேசக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுதான் இன்னைக்கு நம்ம கதைகள் ஆரம்ப எபிசோடாகவும் உருவாகியிருக்கு. ஸ்டோரிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது நீலியோட கதைக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரம் மாநகரத்தில் புவனபதினு ஒரு அந்தனர் இருக்கார். அவருக்கு அவருடைய பெற்றோர் திருமண வயதான உடனே அவருக்கு ஒரு அழகிய பெண்ணை பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. புவனபதியும் திருமண வாழ்க்கையில் சில ஆண்டுகள் மகிழ்ச்சியாக கழித்த பிறகு அவருக்கு ஆன்மீகத்தில் சில விஷயங்களை தேடி போகணும்னு ஒரு ஆசை வருது. ஆன்மீகத்தில் ஈடுபட காசியை நோக்கி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த முடிவை தன்னோட மனைவி மற்றும் பெற்றோர்கிட்ட சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் காஞ்சிபுரத்திலே விட்டுட்டு புவனபதி காஞ்சிபுரத்துலேருந்து காசிக்கு போகிறாரு. காசிக்கு போன புவனபதி சில நாட்கள் அங்கே தங்கியிருந்து அங்கேயே அவர் ஆன்மீகத்தை பற்றி ஆராய்ச்சியெல்லாம் செய்கிறாரு. அப்போது காசியில் தங்கியிருக்கும் போது புவனபதிக்கு ஒரு பெரியவரோட நட்பு கிடைக்குது. அந்த பெரியவரும் அவரோட நட்பில் மகிழ்ந்து அவர் புவனபதியை தன்னோட வீட்டுக்கு ஒரு நாள் விருந்துக்கு வரும்படி அழைப்பு விடுக்கிறாரு. இந்த பெரியவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு மகன் மற்றும் மகள் இருக்காங்க. இந்த மகனுடைய பெயர் சிவக்கியானி, மகளுடைய பெயர் நவக்கியானி. இந்த நவக்கியானி ரொம்ப அழகாக இருப்பாங்க. விருந்துக்கு போன புவனபதி நவக்கியானியோட அழகில் மயங்கி தான் ஏன் காசிக்கு வந்தோம், தனக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குடும்பம் காஞ்சிபுரத்தில் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மறைச்சி நவக்கியானியை இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிறாரு. எல்லாவற்றையும் மறைச்சி நவக்கியானியோட திருமண வாழ்க்கையில் சில ஆண்டுகள் சந்தோஷமாக வாழ்ந்த பிறகு புவனபதிக்கு காஞ்சிபுரத்தில் இருக்க தன்னோட முதல் மனைவி மற்றும் பெற்றோரோட நினைப்பு வருது. உடனே புவனபதி நவக்கியானி கிட்ட நான் காஞ்சிபுரத்துக்கு திரும்ப போகணும்னு சொல்கிறாரு. அதுக்கு நவக்கியானி தானும் அவர் கூட வருவேன்னு அடம்பிடிக்கிறாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தும் அவங்க அடம்பிடிக்கிறதால வேற வழியே இல்லாமல் தன்னோட கூட்டிகிட்டு போகிறேன்னு அவங்க கிட்ட வாக்கு கொடுக்குறாரு. திருமணமாகி இத்தனை வருடங்கள் கழித்து தன்னோட தங்கை முதல் முறையாக அவள் புகுந்த வீட்டுக்கு போகிறதால அண்ணன் சிவக்கியானியும் தன் தங்கையோட வருவேன்னு பிடிவாதமாக சொல்ல வேற வழியே இல்லாமல் ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு காசியிலிருந்து கிளம்புறாரு புவனபதி. மூணு பேரும் காசியிலிருந்து காஞ்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க. சரியா திரு ஆலங்காடு பகுதி வந்து அடைஞ்சதும் அந்த நேரம் மாலை பொழுது அப்படின்றதால மூணு பேரும் ரொம்ப சோர்வாகவும் இருந்ததால் அங்கேயே தங்கிட்டு நாளை காலை காஞ்சிக்கு புறப்படலாம் அப்படின்னு புவனபதி சொல்கிறாரு. புவனபதி சொல்கிறத ஏற்றுக்கிட்ட நவக்கியானியும் சிவக்கியானும் சரின்னு அங்கேயே ஒரு பெரிய மரத்துக்கடியில் ஓய்வு எடுக்கிறாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து பயணம் பண்ணி வந்திருக்கிறதால கொஞ்ச நேரத்திலேயே நவக்கியானி மற்றும் அண்ணன் சிவக்கியானி ரெண்டு பேரும் நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் புவனபதிக்கு தூக்கமே வரல. இவங்களை காஞ்சிபுரத்துக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே ஒரு குடும்பம் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை வந்துடும், அந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை வந்துடும். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப பயத்தில் யோசிச்சுட்டே இருக்காரு. அந்த நேரம் அவருக்கு ஒரு கொடூரமான எண்ணம் தோன்றுது. அதனால் நவக்கியானியின் அண்ணன் சிவக்கியானியை எழுப்பி தனக்கு தண்ணீர் தாகமாக இருப்பதால் தண்ணி கொண்டு வரும்படி சொல்கிறாரு. சிவக்கியானியும் சரின்னு சொல்லி தண்ணி கொண்டு வர அங்கிருந்து கிளம்பி போகிறாரு. சிவக்கியானி தண்ணீர் எடுத்துகிட்டு வரப்போன சிறிது நேரத்தில் புவனபதி பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த மனைவி நவக்கியானியோட தலையில் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய கல்லை தூக்கி போட்டு அடித்தே கொல்றாரு. கொன்னுட்டு காஞ்சிபுரத்தை நோக்கி ஓடியும் போகிறாரு. உயிருக்கும் மேலாக நம்பி வந்த கணவனே இப்படி தலையில் கல்லை போட்டு கொண்டுட்டானேன்னு நினச்சிக்கிட்டே துடி துடித்து ரத்த வெள்ளத்தில் இறந்து போகிறாங்க நவக்கியானி. அந்த நேரம் தண்ணீர் எடுக்க போன சிவக்கியானி வராரு. வந்து ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கக்கூடிய தன்னோட தங்கையை பார்த்து கதறி அழுறாரு. தங்கையை காப்பாற்ற முடியலையேன்னு துக்கம் தாங்காமல் சிவக்கியானியும் அங்கே இருக்க அந்த பெரிய மரத்துலேயே தூக்கு போட்டு இறந்தும் போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரோட ஆவியும் அந்த மரத்துலேயே பேய்களாக சுற்றிட்டுருக்கு. தங்களை இப்படி கொலை செய்த புவனபதியை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேரும். அப்படியே அந்த ஒரு ஜென்மமும் முடிஞ்சு போகுது.
அடுத்த ஜென்மத்தில் இந்த ரெண்டு ஆவிகளும் அதே திருவிளங்காடு பகுதியில் ஒரு தம்பதிக்கு அண்ணன் தங்கையாக பிறக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு நீலன் நீலின்னு அந்த பெற்றோரும் பேர் வைக்கிறாங்க. அதே நேரத்தில் புவனபதியும் காஞ்சி மாநகரத்தில் ஒரு வணிகர் குடும்பத்தில் மறுபிறவி எடுக்கிறாரு. அவருடைய பெயர் இரண்டாவது பிறவியில் தரிசனன். இந்த தரிசனனுக்கு திருமண வயது வந்ததும் ஒரு அழகான பெண்ணை பார்த்து அவரோட பெற்றோர்கள் திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. தரிசனனுக்கு சில ஆண்டுகள் கழித்து ஒரு அழகிய ஆண் குழந்தையும் பிறக்குது. இந்த கதையில் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வருது. தரிசனனோட பெற்றோர் அவர் பிறந்த பொழுது அவருக்கு ஜாதகம் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஜோதிடர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு அதாவது தரிசனனுக்கு 16 வயது வரும்பொழுது ஒரு திருமண நேரத்தில் அவருக்கு ஒரு பெரிய கண்டம் இருப்பதா சொல்கிறாங்க. அது என்ன கண்டோன்னா, தரிசனன் இருக்கும் திசையிலிருந்து வடக்கு திசையில் இரண்டு ஆவிகள் இவரை கொல்றதுக்காக காத்துட்ருக்கணும், அந்த பகுதிக்கு இவர் எக்காரணத்தை கொண்டும் போகக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. அதனால் தரிசனனை வடக்கு பக்கத்துக்கு வியாபாரம் செய்ய போக வேண்டாம்னும், அவனுடைய பாதுகாப்புக்காக மாந்திரிகம் செய்யப்பட்ட சில பூஜைகளை செய்யப்பட்ட ஒரு கத்தியை தரிசனன்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த ஆவினால் உனக்கு ஆபத்து வரும்பொழுது இந்த கத்தியை பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க தரிசனன் பெற்றோர். அதே நேரம் திருவிளங்காட்டில் நீலன் நீலியாக பிறந்திருக்க அந்த ரெண்டு குழந்தைங்களும் இரவு நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை பேய்களாக உருமாறி அடித்து ரத்தம் குடிச்சிட்டு பிறகு எதுவுமே தெரியாத பச்சை குழந்தையாக மாறி தொட்டிலில் போய் படுத்துக்குவாங்களாம். இந்த மாதிரி ஆடு மாடுகளை அடித்து தொடர்ச்சியாக ரத்தம் குடிக்கிற சம்பவம் நடந்துகிட்டே இருக்கிறதால இதெல்லாம் யார் செய்கிறாங்கன்னு பார்க்க ஊர் மக்கள் எல்லாரும் ஒரு மறைவான இடத்துல காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது தொட்டிலில் இருக்கக்கூடிய இந்த நீலன் நீலி பேய்களாக மாறி இதெல்லாம் செய்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரெண்டு குழந்தைங்களும் பேய் குழந்தைன்னு அந்த குழந்தைகளோட பெற்றோர் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. பயந்து போன அந்த பெற்றோர் அந்த ரெண்டு பேய் குழந்தைகளையும் திருவளங்காட்டு பகுதியில் இருக்க ஒரு காட்டு பகுதியில் ஒரு வேலை மரத்தில் தொட்டிலோட ரெண்டு குழந்தையும் கட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க. காட்டுக்குள்ளே இருந்த ரெண்டு குழந்தையும் அனாதையாக வேலங்காட்டுக்குள்ளேயே பசியிலே இறந்து மறுபடியும் பேய்களாக மாறி அந்த வேலை மரத்திலேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபிறவி எடுத்திருக்க தரிசனனை எப்படியாவது கொல்லணும்னு சரியான நேர காலத்திற்காக வேலை மரத்திலே காத்துட்ருக்காங்க நீலனும் நீலியும். வெகு நாட்களாகியும் தரிசனன் அந்த பகுதிக்கு வராததால் ஒரே இடத்துல இருந்தால் நம்மால் பழித்திக்க முடியாதுன்னு ரெண்டு பேரும் பிரிய முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி நீலி திருச்செங்கோட நோக்கி புறப்படுறாங்க. நீலன் அந்த மரத்திலேயே அதாவது அந்த வேலை மரத்திலேயே வீடாக நினச்சி அங்கேயே தங்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த காலகட்டத்தில் திருவளங்காட்டில் இருக்க விவசாயிகள் விவசாயம் பண்ண ஒரு நல்ல ஏர்கலப்பை செய்யணும்னு வேலை மரத்தை தேடிட்டு இருக்காங்க. அப்போது நீலன் குடியிருக்க அந்த வேலை மரம் நல்லா செழிப்பாக இருக்கிறதால அந்த மரத்தை வெட்டி ஏர்கலப்பைகளை செஞ்சிடுறாங்க. தம் குடியிருந்த அந்த வீட்டை வெட்டினதால நீலனோட ஆவி ரொம்பவே கோபமாக இருக்குது. அப்போது அந்த காட்டு வழியாக சிவன் கோவில் அர்ச்சகர் ஒருவர் நடந்து வரும்பொழுது தம் கோபத்தை காட்ட அவரை அடித்து கொள்றதுக்கு முயற்சி செய்து அப்போது அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக சிவனை நோக்கி வேண்ட சிவபெருமானோ அந்த இடத்துல தோன்றி தன்னோட பக்தரை காப்பாற்ற நீலன்ற ஆவியை அழிச்சிடுறாரு. தன்னோட அண்ணன் நீலனை சிவபெருமான் அழிச்சதை தெரிஞ்சுக்கிட்டு நீலி திரும்பவும் திருச்செங்கோட்டிலேருந்து வேலை மரத்துக்கு வர்றாங்க. வந்து பார்க்கும்பொழுது தன்னோட அண்ணன் வீடாக நினைத்த அந்த வேலை மரம் அழிஞ்சிருக்கிறத பார்த்து அந்த மரத்தை வெட்டின வேளாளர்களை எப்படியாவது பழித்திருக்கணும்னு நீலி கோபமாக இன்னொரு சபதத்தை எடுக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ளேயே பேயாவும் சுற்றி திரியிறாங்க. நீலி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த நேரமும் வந்தது. எல்லா பக்கமும் தன் வியாபாரத்தை முடிச்சுக்கிட்டு திருவிளங்காடு பக்கத்தில் இருக்க பழையனூர் பகுதியில் வியாபாரம் செஞ்சால் நிறைய பணம் கிடைக்கும்னு அந்த பகுதிக்கு வரணும்னு முடிவு செய்கிறாரு தரிசனன். அவருடைய பெற்றோர் எவ்வளவோ தடுத்தும் அவர் அதை கேட்கவே இல்லை. அந்த ஆவிகள் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்க இந்த கத்தி இருக்குன்னும், இந்த கத்தி இருக்கும் வர அந்த ஆவிகள் தன்னை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு பழையனூர் நோக்கி கிளம்புறாரு தரிசனன். வியாபாரத்துக்காக வர்றதால தரிசனன் மட்டும் வர்றாரு, அவரோட மனைவி மற்றும் குழந்தைய காஞ்சிபுரத்திலே விட்டுட்டும் வர்றாரு. தரிசனன் சரியாக நீலி இருக்கும் அந்த காட்டு பகுதிக்கு வர்றாரு. நீலியும் ஜென்ம ஜென்மமாக இருக்க அந்த பகையை பழித்தீர்த்துக்கிறதுக்காக தரிசனன் முன்னாடி ஒரு அழகிய பெண் உருவத்தில் முன்னாடி போய் நிற்கிறாங்க. தன்னோட அழகிய தோற்றத்தால் தரிசனனை மயக்க பார்க்குறாங்க. ஆனால் தரிசனன் எதுக்குமே மயங்கலை. தரிசனன் புத்திசாலித்தனமாக ரெண்டு ஆவிகளில் ஒன்று தான் புரிஞ்சுக்கிட்டு, உன்னை பற்றி எனக்கு தெரியும், என் பக்கத்தில் வந்த உன்னை இந்த மந்திர கத்தியால் கொண்டுடுவேன்னு மிரட்டுறாரு. எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் நீலியால் தரிசனனை ஒன்றுமே செய்ய முடியல. தரிசனன் பழையனூர் கிராமத்துக்குள்ளே வந்துடுறாரு. உடனே நீலி வேற ஒரு திட்டம் போடுறாங்க.
பக்கத்தில் இருந்த ஒரு கள்ளிச்செடியிலிருந்து ஒரு துண்டை எடுத்து ஆண் குழந்தையாக மாற்றி தரிசனனுடைய மனைவி போல தானும் மாறி அந்த குழந்தையோட கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. ஒரு மாதிரி குழந்தையோட கிராமத்துக்குள்ளே போன நீலி அங்கே இருந்த ஊர் பெரியவங்களை கூட்டி ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கக்கூடிய நீலி ஊர் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தரிசனனுடைய மனைவி மற்றும் குழந்தை தான் நாங்கள், இவர் எங்களை விட்டுட்டு வந்துட்டாரு, எங்களை சேர்த்து கொள்ளவே மாட்டுறாரு, எப்படியாவது இவர்கிட்ட எங்களை சேர்த்து வைங்கன்னு நீலி அழுது நீலி கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஊர் மக்களும் கையில் குழந்தையோடு இருக்கிறதால அவங்க மேலே கருணை காட்டி அந்த தரிசனன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தரிசனன் ஊர் மக்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறாரு, இது என்னோட குழந்தையும் மனைவியும் கிடையாது, இது ஒரு ஆவி, என்னை பழிவாங்க இப்படி உருமாறி வந்திருக்குன்னு சொல்கிறாரு. கிராம மக்கள் தரிசனனை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, உன் மனைவியும் குழந்தையும் போய் பேயின்னு சொல்கிறியே அப்படின்னு. இப்படியே பஞ்சாயத்து சாயந்தரம் வரைக்கும் போகுது. ஆனால் எந்த ஒரு முடிவும் கிடைக்கல. பஞ்சாயத்தை திரும்பவும் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு ரூமை தரிசனனுக்கும் அவர் மனைவியாக உருமாறி வந்திருக்க நீலிக்கும் கொடுத்து இன்னைக்கு இரவு முழுக்க இங்கே தங்கும்படி சொல்கிறாங்க. தரிசனன் அதற்கு மறுப்பு தெரிவித்து, இவ ஒரு பேய், இவ கண்டிப்பாக என்னை கொண்டுடுவான்னு சொல்கிறாரு. ஆனால் கிராம மக்கள் உருமாறி வந்துள்ள அந்த பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. நீலி ரொம்பவே கிளவராக இன்னொரு திட்டமும் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அது என்னென்னா, தன்னுடைய கணவர் ரொம்பவே கோவக்காரர், தன்னையும் குழந்தையும் கொன்னுடுவார், கத்தி வேற வச்சுருக்காருன்னு சொல்லி மறுபடியும் நீலி கண்ணீர் வடித்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அதையும் நம்பின ஊர் மக்கள் தரிசனன் கிட்டேருந்து அந்த கத்தியை பிடுங்குறாங்க. அப்போது தரிசனன் சொல்கிறாரு, இவ ஒரு பேய், இந்த கத்தி இல்லைன்னா இவ என்னை கொன்னுடுவான்னு சொல்லி அழுது புலம்புறாரு. தரிசனன் அழறத பார்த்துட்டு அந்த வேளாள மக்கள் தரிசனனுக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடுக்குறாங்க. உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் இங்கே இருக்கக்கூடிய 70 வேளாளர் குடும்பமான நாங்கள் எல்லாருமே உயிரை மாற்றிக்கொள்ளுவோம்னு உறுதி கொடுக்குறாங்க. அதன் பிறகு ஒரு வழியாக பஞ்சாயத்து முடிஞ்சு தரிசனனையும் உருமாறி வந்திருக்கக்கூடிய நீலியும் அந்த அறையில் விட்டுட்டு கத்தியை பிடுங்கிக்கிட்டு கதவை சாத்திட்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன, எல்லாமே நீலிக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சுல. காளியோட ஆட்டம் மாதிரி நீலியோட ஆட்டமும் ஆரம்பிச்சிடுது. கத்தி இல்லாமல் இருந்த தரிசனனை நீலி நெஞ்ச பிளந்து கொன்று பழி தீர்த்துக்கிறாங்க. நீலியோட அடுத்த சபதம்தான் நமக்கு என்னன்னு தெரியுமே. நீலியின் அண்ணன் நீலனோட வீட்டை அழித்து ஏற்கலப்பை செய்த வேளாள மக்களை பழிவாங்கணும். காத்திருந்த நீலிக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் மாதிரி எல்லா சந்தர்ப்பமும் அமைஞ்சது. விடிஞ்சதும் அரை கதவை திறந்து பார்த்த ஊர் மக்கள் நெஞ்சு பிளந்து இறந்து கிடந்த தரிசனனை பார்க்குறாங்க. நீலி தன்னோட அடுத்த நடிப்பை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை தரிசனனுடைய அம்மா போல தள்ளாடிக்கிட்டே வந்து தன்னுடைய மகன் சாவுக்கு நீதி கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன வாக்கு என்ன ஆச்சுன்னு திரும்பவும் அழுது நீலி கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட அந்த கிராமத்தில் இருந்த 70 வேளாளர்களும், இந்த குடும்பத்துக்கு நம்மால் தான் இந்த கொடுமையெல்லாம் நடந்துச்சுன்னு, நம்ம கொடுத்த வாக்கையாவது நிறைவேற்றணும்னு அந்த கிராமத்தில் இருந்த ஒரு மண்டபத்தில் 70 வேளாளர்களும் தீக்குளித்து இறந்து போகிறாங்க. அதன் பிறகு தன்னுடைய எல்லா சபதத்தையும் தீர்த்து கொண்டதால் நீலியின் ஆவி சாந்தம் அடைஞ்சதுன்னு வரலாற்று சுவட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. பெரிய புராணமில் நீலியை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது. இந்த வரலாற்று நிகழ்வுக்கு சாட்சியாக திருவலாங்காடு அடுத்த பழையனூர் கிராமத்தில் நீலியினால் 70 வேளாளர்கள் தீக்குளித்த மண்டபம் இன்னமும் இருக்குது. நாடகம் ஆடுவதற்காக கள்ளிச்செடியிலிருந்து உருவாக்கிய அந்த ஆண் குழந்தைய நீலி தன்னோட சபதம் முடிஞ்சதும் தன் கால்களாலேயே மிதித்து கொன்ன இடமும் இன்னும் அந்த கிராமத்தில் இருக்குது. இதுதாங்க நீலியோட நீலி கண்ணீர் வரலாறு. நீலி செஞ்சது சரியாக தவறான்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஆனால் இன்றளவும் திருவலாங்காடு அடுத்த பழையனூர் இந்த கிராமங்களில் நீலியை நீலி அம்மனாக வழிபாடு செய்கிறாங்க. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்து நம்ம எந்த கதையை பற்றி பேசலான்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதுபோல் மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம கதைகள் 1000 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.